கனியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். நவம்பர் 7, 2023 விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் கனியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக இன்று காலை 8:30 நிலவரப்படி பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம். இன்றைய தினம் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு இரண்டு பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் மழை பொழிவும், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 11 சென்டிமீட்டர் மழை பொழிவும், ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அதே போல தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் போன்ற பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் மழையும், மதுரை விமான நிலையம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு போன்ற பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவும், நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஈரோடு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி போன்ற பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவும், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி விருதுநகர் போன்ற பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாயிருக்கு. மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் 1 சென்டிமீட்டர் முதல் 6 சென்டிமீட்டர் அளவிற்கு பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் பதிவாயிருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் சராசரியாக இன்று காலை 8:30 நிலவரப்படி 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாயிருக்கு. வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் காற்று சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் அதே இடத்துல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்றின் வேகம் தமிழகத்தின் வலுவாக ஊடுருவ தொடங்கியிருக்கு. இன்று காலை முதலே கடலோர மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவு பரவலாக அதிகரித்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இன்று காலை முதல் பார்த்தீங்கன்னா மத்திய கடலோர மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் சற்றே கனமழையும் பதிவானது. இன்று வரக்கூடிய அடுத்த 3 தினங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நவம்பர் 8, 9, 10 ஆகிய 3 தினங்களுக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களிலையும் அதிகாலை காலை ஒரு முற்பகல் 10 மணிக்குள்ளாக பரவலாக வந்து கடலோர மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பதிவாகும். அவ்வப்போது கனமழையாகவும் இருக்கக்கூடும். இந்த மழைப்பொழிவு நாளை இன்று முதலே பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் பரவலாக அதிகரித்தும் உள் மாவட்டங்களில் பரப்பளவு குறைந்தும் காணப்படும். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. அதே வரக்கூடிய அடுத்த 3 தினங்கள் அதாவது நவம்பர் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் உள் மாவட்டங்களில் மழை தொடரும். குறிப்பாக உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் மாவட்டத்தின் பல இடங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பரவலாக மாவட்டம் முழுவதும் ஒரே நாளில் மழை பெய்துவிடாது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். இன்று விடுபடும் இடங்களில் நாளைய தினம் மழை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை இரவு நேரங்களிலையும் பிற்பகல் நேரத்திலையும் மழை எதிர்பார்க்கலாம். அதிகாலை காலை நேரத்தில் மிதமான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்களில். இந்த மழைப்பொழிவு அடுத்த 3 தினங்கள் பரவலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி பகுதிகளில் தற்போது வரை பரவலாக மழை பதிவாகவில்லை, ஆங்காங்கே வெப்பச்சலன மழை போலவே பதிவாயிட்டு இருக்குன்னு நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. நாளை காலை முதல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழைப்பொழிவு பரவலாக எதிர்பார்க்கலாம். முழுமையான வடகிழக்கு பருவமழை காலங்களில் பெய்யக்கூடிய மழையின் போதவே ஒரு தன்மை வந்து நாளைய தினம் முதல் காணப்படும். வரக்கூடிய 10ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து இந்த முதல் சுற்று மழை 10ஆம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அநேக இடங்கள்லையும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் அடுத்த 3 தினங்களில். நன்றி.